என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். ஒரு நல்ல ரஸ்ஸான ஒரு கடைவீதிக்கு ஒரு அப்பாவும் மகனும் நடந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகன் அங்கே இருக்கிறது எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். சே, என்னடா இப்படி இத்தனை பலூன் இருக்குது, கடை இருக்குது, கலர் கலராக லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறான், அவனோட சுவாரஸ்யத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டில் அப்பாவோட கையை விட்டுட்டான். விட்டுட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அப்பா கூட வரார் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கான். அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டார். ஆனால் பையனை கண்காணிச்சிக்கிட்டு ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் ஆனோடனே எங்கடா நம்ம பக்கத்தில் யாரையும் காணுமேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யார் யாராக இருக்காங்க, அப்பா இல்லை. அப்போ அப்படியே கொஞ்ச நேரம் தேடுறான், அப்படியே திணறான், அப்படி துளாவுறான், அப்படி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அவனுக்கு அழுகாச்சியே வந்துடுச்சு. அப்போ திடீர்னு மறைஞ்சிட்டு இருந்தேன் அப்பா ஓடி வந்து அந்த பையனை கட்டி தழுவி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம நிறையா நேரங்கள் வந்து கடவுளை நிந்திக்கிறோம். நிந்திக்கிறோம்னா என்னென்னா திட்டுறோம், எனக்கு என்ன இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குற சூழ்நிலையில் கடவுள் உண்மையிலுமே இருக்காரா, இல்லை தானாக எனக்கு இதெல்லாம் நடக்குதா, அப்போ என் பிரச்சனையை தீர்க்க ஏன் இன்னும் கடவுள் வரல, ஏன் எனக்கு இன்னும் ஒரு விமர்சனம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடவுளை நம்ம திட்டுறோம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிற காலங்களில் என்றைக்காவது ஒரு கடவுளை நினச்சி, அல்லது ஒரு பிரபஞ்சத்தை நினச்சோ, அல்ல ஒரு இயற்கையை நினச்சோ, எனக்கு இவ்வளோ வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஒரு அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு என்றைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு சிலர் சொல்லியிருக்கலாம். இப்போ ட்ரெண்டில் இப்போ நிறையா விஷயங்கள் படிக்கிறோம், லாவ் ஆஃப் அட்ராக்ஷன், கிராட்டிடியூட், நன்றி உணர்தல் இப்படியெல்லாம் படிக்கிறோம். அதனால் யாராவது சொல்லிகிட்ருக்கலாம். பட் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள் உடனே வந்து நமக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்கும்பொழுது கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க மறக்கிறோம். அதனால் கஷ்டம் வரும்பொழுது கடவுள் கைவிட்டு விடுகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கடவுள் என்றைக்கும் நம்மளை கைவிடுவதில்லை. நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விட்டு நாம் அறிவாலும் ஒரு உடலாலோ இல்லை ஒரு மனதாலோ நம்ம பக்குவப்பட்டு மேன்மையடைய வேண்டும், அடுத்த கட்டம் நாம் செல்வதற்கான ஒரு தகுதியுடைய ஒரு மனிதராக நாம் நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்மளை மறைந்திருந்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக சரியான உண்மை. அப்போ கடவுளை நாம் தேடாத போது அவர் தென்படுவதில்லை, ஆனால் நம்ம கடவுளை தேடும் பொழுது நிச்சயம் அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் நமது வாழ்வு சிறக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை.